அதிமுகவின் இரு அணிகளும் இணைவது ஓபிஎஸ் கையிலோ இபிஎஸ் கையிலோ இல்லை, பிரதமர் மோடியின் கையில்தான் உள்ளது என்று கோவையில் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்தார். முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் பலவீனப்பட்டு போன காரணத்தினால் அந்த பலவீனத்தை பயன்படுத்தி அதிமுகவை இரு பிரிவுகளாக்கி இரண்டு பிரிவுகளும் தனக்கு அடிமைகளாக இருந்து செயல்பட வேண்டும் என்கிற முறையில் ஒரு ஜனநாயக அத்துமீறலை மத்திய அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிறது, தமிழ்நாட்டில் மேற்கொண்டிருக்கிறது. இது ஒரு ஜனநாயக விரோதமான செயலாகும். இந்த செயலை வன்மையாக கண்டிக்கின்றோம். மத்திய அரசு மிரட்டுகிறது, மாநில அரசு மிரள்கிறது. இந்த போக்கு கைவிடப்பட வேண்டும். இது ஒரு ஜனநாயக விரோதமான செயலாகும். வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வழங்க வேண்டும் என வலியுறுத்திய முத்தரசன், தமிழகத்தில் உரிமைக்காக போராடும் மக்கள் மீது காவல்துறை கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்துவதாகவும் குற்றம் சாட்டினார். வறட்சியின் காரணமாக விவசாயிகள் இறக்கவே இல்லை என்று பதில் மனு தாக்கல் செய்கிறது மாநில அரசு. சொல்லிவிட்டு 68 பேருக்கு நாங்கள் நிவாரணம் கொடுத்திருக்கிறோம் என்று தெரிவிக்கிறது. இது சரியல்ல. தற்கொலை செய்து கொண்ட, அதிர்ச்சியால் மரணமடைந்த 300 மேற்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் மாநில அரசு நிவாரணம் வழங்க வேண்டும். முன்னதாக கோவையில் நடந்த நிகழ்ச்சியில் புனரமைக்கப்பட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட தலைமையகமான ஜீவ இல்லத்தை முத்தரசன் திறந்து வைத்தார்.